பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பெண்களுடைய, அதாவது ஆண்கள் பெண்கள் சமமாக இருக்கணும், அதுக்காக பெண்களை வந்து பெண்களுக்கு ஸ்பெஷல் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெண்களை மேம்படுத்துறதுக்காக நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, லோக்கல் பாடிஸ், அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் 50% அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கு வந்து சில, அதாவது இப்போ லோக்கல் பாடிஸ் இப்போ பஞ்சாயத்துலாம் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் போஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா அதில் பெண்கள் கூட வந்து அந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அந்த பதவியிலலாம் இருந்திருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். பாலின சமத்துவம் என்பது, இப்போ பாலின சமத்துவம், ஆண் பெண் சமத்துவம், பாலின சமத்துவம் என்பது பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு, இவங்கெல்லாம் சமமான வாய்ப்புகள் பெறணும் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும், பெண்களுக்கு ஒரு மாதிரி ஆண்களுக்கு ஒரு மாதிரி சிறுவருக்கு ஒரு மாதிரி சிறுமியருக்கு ஒரு மாதிரிலாம் வேறுபாடு காட்டாமல் எல்லாருமே சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று எது சொல்லுது அப்படின்னா யூனிசெஃப் நிறுவனம் வந்து அப்படி சொல்லுதான். 2017 நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ 2017 2017 வந்து நிலையான இந்த ஆண் பெண் அந்த பெண்கள் வந்து நிலையான நல்ல மேம்பாடு அடையணும் நல்ல மேன்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்களுக்கு சமமாக பெண்களும் நல்லா உயர்ந்து இருக்கணுன்றதுக்காக 17 குறிக்கோள்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இந்த பாலின சமத்துவத்தை பற்றி 5வதாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேராகிராஃப் பாருங்கள். 19வது நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 19வது நூற்றாண்டு இப்போ வந்து 21st century ரன்னிங் ஆகிட்டுருக்கு. 19வது நூற்றாண்டில் வந்து பெண்களுடைய நிலவரம் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருந்தது. ஸோ அப்போத்துலேருந்தே வந்து அந்த பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பல சமூக ஆர்வலர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து மேம்படுத்துறதுக்காக பல முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க யாருன்னா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ், கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருகேயா, சகாவத் உசேன் ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். இவங்கெல்லாம் ரொம்ப அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து இந்த செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர், நம்ம 3 lines செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர் படிங்க. அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸு அந்த 1 mark ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்போம், அதை படித்து ஹோம்ஒர்க்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.